ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு ஷாம் சார், 2024 தேர்தல் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையேயானது அப்படின்னு அமித்ஷா இப்ப சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் என்ன கட்டமைக்க விரும்புகிறார்? களம் அப்படித்தான் அமைகிறது. அதாவது 2004 இருந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து எம்பி. இப்போ 2024 எம்பி ஆனால் 5 முறை எம்பி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் செக்ரட்டரி, அப்புறம் யூத் விங்கு, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிரசிடெண்ட், இப்படி பல பதவிகளை வகிச்சிட்டாரு. ஸோ கள அரசியலில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நரேந்திர மோடியோட தேசிய அரசியலில் ராகுல் காந்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போன தேர்தலில் ராகுல் காந்தி பப்பு அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனால் அது எடுபடலைன்னு தெரிஞ்சவுடனே இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இளவரசர் என்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி மாமன்னர் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ராகுல் காந்தி எழுப்புகிற வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி எழுப்புகிற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ரெண்டு பேருமே, அமித்ஷா நரேந்திர மோடி ரெண்டு பேரும் இருக்காங்க. எனவே தேர்தல் களமே வந்து ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒரு யுத்தம் மாதிரி தான் தெரியுது. களமும் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. 2014 மாதிரி இது இல்லை, 2019 மாதிரி இல்லை, 2024 புத்தம் புதிய தேர்தல் களம். இதுல ஒரு உத்தி இருக்குல்ல திரு ஷியாம், பலகட்ட பிரச்சார உத்திகளை பாரதிய ஜனதா கையாண்டாங்க. இப்ப ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு கட்டமைக்க அவங்க நினைக்கிறாங்களா? அதனால அவங்களுடைய பலன் என்னவாக இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள், மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், பிரதமர் யார் என்கிற கேள்விக்கு தானே பாராளுமன்ற தேர்தல் விடையளிக்கும். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கப்படலையே. அப்போ இயல்பாக வந்து அந்த அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் நரேந்திர மோடிக்கு கிடைக்கும் என்கிற ரீதியில் அது கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி 300க்கும் அதிகமான தொகுதிகள் தான் போட்டி போடுது என்றாலும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக தெரியுது. காரணம், அந்த ரீஜனல் லெவலில் இருக்கிற அலைன்மெண்ட். இன்றைய தேதிக்கு வந்து தேசிய அளவிலான கூட்டணியில் இந்தியா கூட்டணியின் எண்ணிக்கை பலத்தை பார்த்தால் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மாநில தலைவர்கள் பெரும்பாலும் வந்து அங்கே இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா உட்பட. எனவே இயல்பாக அந்த கூட்டணி வலிமை எப்படி வந்து இங்கே திமுக கூட்டணி அந்த எண்ணிக்கை பலத்தில் வலிமை உள்ளதாக இருக்கிறதோ அப்படியான ஒரு வலிமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அவர்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை பற்றி இன்னும் சொல்லப்படாத ஒரு கவலைப்படவே இல்லை. ராகுல் காந்தியை முதல் முதல்ல இருந்து வந்து மோடி பிரதமராக நினைக்க. அந்த இடத்துல தான் இந்த ஒரு கேள்வி வருது, இந்தியா கூட்டணியே வந்து ராகுல வந்து பெரிய அளவில் முன்னிறுத்தல. ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணி, அவங்களுடைய அலையன்ஸ், ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப லீடர்ஸ், ஐகானிக்கான லீடர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியே ராகுல் காந்தியை முன்னிறுத்தாதப்போ பாஜகவில் வந்து எல்லா தலைவர்களும் தொடர்ந்து ராகுல் காந்தியை பிரதானப்படுத்தி விமர்சிக்கிறது, முன்னிலைப்படுத்தி விமர்சிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு இருக்குல்ல? அது காரணம் பாரதிய ஜனதாவே அப்படியான ஒரு உணர்வுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியோட அண்மை கால ட்வீட், இன்னைக்கு கூட வந்த ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமராக மோடி அவர்கள் நீடிக்க மாட்டார்கள். அதாவது அசர்ட்டிவா தெரியுது, இதுக்கு முன்பு வந்து அப்படி இல்லை. அப்போ அசர்ட்டிவ் லீடர்ஷிப் நேச்சுரலா வந்து அதுக்கு வந்து குளோரிபிகேஷன் இருக்கும். என்றாலும் ராகுல் தான் பிரதமர் ஆவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் 2004 அப்படிதான் சோனியா காந்தி பிரதமர் ஆவார் என்கிற மாதிரியில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு ஒயில்டு கார்டு என்ட்ரி மாதிரி மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார், 10 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். அப்படியான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வேறொரு பிரதமர் வேட்பாளரையும் கொண்டு வரலாம், அது காரிகையாக இருக்கலாம், வேற யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மோடி நீடிக்கக்கூடாது, அந்த ஒரே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாக்குள்ளே போகிறாங்க. ஸோ மோடி வேணுமா வேணாமா இப்படிங்கிற அந்த பிம்பம் கட்டமைக்கப்படும் போது ராகுல் வெர்சஸ் மோடின்னு நம்ம சொன்னாலும் மோடி வெர்சஸ் மோடியா தான் அது மாறுது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.